எந்த இடத்துல எனக்கு ஃபிட்ஸ் வரும்னே தெரியாது. குளிச்சுட்டு இருக்கும்போது ஃபிட்ஸ் வந்துடும், வெளியில போயிருக்கும் போது ஃபிட்ஸ் வந்துடும். ஒரு பாத்ரூம் தாழ்பால் போட்டு கூட குளிக்கிறதுக்கு எனக்கு முடியாது. என்னை தூக்கிட்டு வந்து பெட்ல போட்டு அந்த ஃபிட்ஸ் எல்லாம் நின்னதுக்கு அப்புறம் கான்சியஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் என் கூட பேசுவேன். ஹியூஜ் அமௌண்ட் செலவு பண்ணி அப்போ இப்போ வந்து அது கோடிக்கணக்கு ஈக்குவல். அப்ப அப்பா ஈபில வேலை பார்த்தனால அந்த அமௌண்ட் எல்லாம் அப்பவுமே கடன் வாங்கிதான் செஞ்சாங்க. அவ்வளவு அமௌண்ட் எதிர்பார்க்க முடியும், அவ்வளவு அமௌண்ட் ஸ்கேன் எம்ஆர்ஐ அப்பவே 95 எடுத்து இனிமேல் உங்க பொண்ணுக்கு வரவே வராதுன்ட்டாங்க. 3 வருஷம் டேப்லெட் ரெகுலரா சாப்பிட சொன்னாங்க. 3 வருஷத்துல 9000 மாத்திரை நான் சாப்பிட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பஸ்ல வரும்போது ரிப்போர்ட்ல எடுத்துட்டு பஸ்ல வரும்போதே என்ன ஆயிடுச்சுன்னா ஃபிட்ஸ் திருப்பி வந்துருச்சு. இவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. குழந்தை பிறக்கணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 7000 ரூபாய் மருந்து ஒரு மாசம் எடுக்கணும். கர்ப்பப்பையில அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, கன்ஃபார்மா ஸ்கேன் பண்ணி. அப்ப எங்களுக்கு மாத சம்பளமே 3000 தான் என் கணவருக்கு. 2 மாசம் பேபி, குட்டி பேபி தானே, அவனுக்கு அழுக கூட முடியாது. பேபி பாடி மொத்தம் ஃபுல்லா ப்ளூ ஆயிடுச்சு. ப்ளூ லைட் போட்டா அந்த பேபியோட உடம்பு எப்படி இருக்கும் அப்படி ஆயிடுச்சு. பேபி இறந்துச்சான்னு சொல்லி சைன் எல்லாம் வாங்கிட்டாங்க. ஒயிட் கலர் கிளாத் எல்லாம் கேட்டாங்க குழந்தைய சுத்தி குடுக்கறதுக்கு. அப்போ வந்து நாங்க ஐசியூல அழுதுட்டே நிக்கிறோம். டெஸ்ட் பண்ற டாக்டர்ஸ் எல்லாம் இப்படி பிடிச்சு விட்டாங்கன்னா என் குழந்தைக்கு எந்த இடத்துல பிடிச்சாங்களோ அந்த இடத்துல ஒயிட்டாதான் நிக்கும். பிளட் சர்க்குலேஷனு அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. பாத்தாங்கன்னா ஸ்கிரீன் போட்டிருப்பாங்க, இந்த பக்கத்துல இருந்த குழந்தை இறந்து போயிரும், உங்கிட்டத்துக்கு குழந்தை இறந்து போயிரும். அப்ப இன்னும் பயம் கூடிருச்சு. ஏசப்பா நீங்க குழந்தைக்கு ஜீவன் இப்படியே பம்ப் பண்ணிட்டே இருக்கணும், எனக்கு கை வலிக்குது அப்படின்னா என் ஹஸ்பண்ட் மேல வச்சா மட்டும்தான் என் கையை எடுக்கணும். இப்படி 24 hours கண்ணு மூடக்கூடாது, கண்ணு மூடிட்டு கை விட்டுருவோம். அவனுக்கு வந்து ஒரு சின்ன எறும்பு கடிச்சாலும் கத்துவான், அப்படி கத்துவான். அந்த குழந்தைக்கு 10 ஊசி ஏத்தினாலும் ஒரு சவுண்ட் சத்தமே வராது. அவனுக்கு எதுவுமே இல்ல, பால் மட்டும்தான் திறப்பான் பெயின் இருந்துச்சுன்னா. என் பேரு ஜெயா, ஜெயா ஸ்டாலின். நாங்க மதுரையில இருக்கோம். நீங்க எப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க, அத பத்தியான உங்க சாட்சியை சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நாங்க 1995 எனக்கு சின்ன வயசுல இருந்து ஃபிட்ஸ் வரும். ஃபிட்ஸ் அப்படின்னா ரொம்ப அகோரமா, நார்மல் குழந்தைங்களுக்கு வர ஃபிட்ஸ் மாதிரி இல்லாம கண்ணெல்லாம் மேல போயிட்டு நாக்கெல்லாம் வெளியில வந்துட்டு ஃபுல் வாயெல்லாம் நுர, அந்த மாதிரி எனக்கு ஃபிட்ஸ் வரும். வீட்டுல ஒரே ஒரு பொண்ணு, 2 தம்பிங்க. அவ்வளோ ரொம்ப ஒரு மோசமான சுச்சுவேஷன்ல இருக்கும்போது கடைசியில ஒரு கடைசி மரண தருவாய்க்கு நான் போயிட்டேன். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது மரண தருவாய்க்கு போயிட்டேன். அப்போ இருக்கும்போது ஒரு எங்க அங்க நாங்க ஹில் ஸ்டேஷன்ல இருந்தோம், ஹைவே விஸ் அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்டேட்ல இருந்தோம். அந்த இடத்துல ஒரு நர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஹோம் நர்ஸ் அவங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க 2 பேர் அப்பாவுக்கு வந்து ஆண்டவர் அறியாத பிள்ளைங்க, ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைங்க பிடிக்காது. என் தகப்பனுக்கு கடவுளுடைய ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க பிடிக்காது. ஆமா, நகை இல்லாம கிறிஸ்தவ பிள்ளைங்க இருக்கக்கூடாது, அது வந்து அப்பாவுக்கு பிடிக்காது. ஆமா, ரொம்ப ஆர்த்தடிக் ஃபேமிலி. அப்புறம் ஒரு ஒரு காலகட்டத்துல ரொம்ப சீரியஸ் ஆகவுமே அப்பாவுக்கு எல்லா கட்ட பழக்க வழக்கமும் உண்டு, பீடி சிகரெட்டு தண்ணி கஞ்சா போயில. அப்பாவோட பழக்க வழக்கங்கள் எல்லாமே அது அது எப்படின்னா ரொம்ப அதிகமான பழக்க வழக்கம், யாருமே வீட்டுல கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவர் தான் ஒரு கிங் மாதிரி எல்லாத்துலயும் அவரு. ஆனா பழக்க வழக்கம் இருந்துச்சு. எப்படி விடுவீங்கன்னா, என் பொண்ணுக்கு சரியாயிடுச்சுன்னா நான் விட்டுறேன். ஆக்சுவலா கிறிஸ்தவத்தை ஆண்டவரை ஏத்துக்கிட்டே பொண்ணு சரியாகாதுன்னு நினைச்சிட்டு அவர் அப்படி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஒரு இந்த ஒரு குறிப்பிட்ட நாள் உங்க பொண்ணு இறந்துருவாங்க, சொந்தவங்க எல்லாம் நீங்க கூடி பாத்துக்கோங்க. அந்த ஸ்டேஜ் வந்துருச்சு 94ல. அப்பதான் அப்பா என்ன சொல்றாரு, பரவாயில்ல ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைங்களை வீட்டுக்குள்ள விடலாம் ஜபத்துக்காக. அப்போ ஒரு நர்ஸ் இருந்துட்டு சொல்றாங்க, இங்க 2 பேர் ஜெபிக்கிறவங்க இருக்காங்க, அவங்கள வீட்டுல கூப்பிட்டு வச்சு ஜெபிங்கன்னு. எந்த இடத்துல எனக்கு ஃபிட்ஸ் வரும்னே தெரியாது. குளிச்சுட்டு இருக்கும்போது ஃபிட்ஸ் வந்துடும், வெளியில போயிருக்கும் போது ஃபிட்ஸ் வந்துடும். ஒரு பாத்ரூம் தாழ்பால் போட்டு கூட குளிக்கிறதுக்கு எனக்கு முடியாது. என்னைய ரொம்ப அப்படி ஒரு ரொம்ப அப்படி. ஆனா உங்களுக்கு சுயநினைவா நேரம் இருக்குமா? இல்ல இருக்காது, சுயநினைவு இருக்காது. என்னை தூக்கிட்டு வந்து பெட்ல போட்டு அந்த ஃபிட்ஸ் எல்லாம் நின்னதுக்கு அப்புறம் கான்சியஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் என் கூட பேசுவாங்க. எனக்கே அப்பதான் தெரியும், எனக்கு அந்த ஒரு ஒரு 40 மினிட்ஸ்ல என்ன நடந்துச்சு, நம்ம எங்க இருந்தோம், பாத்ரூம்க்குள்ள உள்ள போனது தெரியும், ஒரு ரூம்க்கு போனது தெரியும், பஸ்ல வர்றது தெரியும், ஃபிட்ஸ் வந்தது தெரியாது. அப்ப லாஸ்டா வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்தாச்சு.
வேற மதுரையில இருக்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல வந்து சொல்றாங்க, இங்க போய் பாருங்க, இங்க போயிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த வியாதி குணமாயிரும். ஏன்னா அங்க எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டோட இதுவே வித்தியாசமா இருக்கும். 95ல வந்து ஹியூஜ் அமௌண்ட் செலவு பண்ணி, அப்போ இப்ப வந்து அது கோடிக்கணக்கு ஈக்குவல். அப்ப அப்பா ஈபில வேலை பார்த்தனால அந்த அமௌண்ட் எல்லாம் அப்பவுமே கடன் வாங்கிதான் செஞ்சாங்க. அவ்வளவு அமௌண்ட் எதிர்பார்க்க முடியும், அவ்வளவு அமௌண்ட் ஸ்கேனு எம்ஆர்ஐ அப்பவே 95ல எடுத்து இனிமேல் உங்க பொண்ணுக்கு வரவே வராதுன்ட்டாங்க. 3 வருஷம் டேப்லெட் ரெகுலரா சாப்பிட சொன்னாங்க. 3 வருஷத்துல 9000 மாத்திரை நான் சாப்பிட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பஸ்ல வரும்போது ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு பஸ்ல வரும்போதே என்ன ஆயிடுச்சுன்னா ஃபிட்ஸ் திருப்பி வந்துருச்சு. அப்போ மெடிசன் எதுலயுமே சரியாகல, வரவே வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபிட்ஸ் மதுரையில இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ல பாத்துட்டீங்க, வராதுன்னு சொல்லிட்டாங்க. திருப்பி நாங்க பேக் டு ஹோம் போகும்போதே பஸ்ல ஃபிட்ஸ். அப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல சரியாயிருன்ற ஹோப்பும் போயிடுச்சு. அப்ப இனி அப்ப ஃபர்தரா பிள்ளைக்கு திருப்பி ஃபிட்ஸ் வந்துட்டே தானே இருக்கு. அப்ப இன்னும் குணமாகலன்னு தான் அர்த்தம். ரொம்ப அப்பா மன உடஞ்சிட்டாங்க. அப்ப திடீர்னு அதுக்கப்புறம் தான் ஹைவேஸ்ல இருக்கும் போது ஒரு இடத்துல ஃபிட்ஸ் வந்துச்சு. அப்ப அங்க இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அங்க இருக்க ஒரு நர்ஸ் சொல்றாங்க, அந்த நர்ஸ் மாதான்னு சொல்லிட்டு அங்க நர்ஸ் அவங்க சொல்றாங்க, 2 பேர் இங்க ஜெபிக்கிறவங்க இருக்காங்க, அவங்கள வந்து நீங்க வந்து வீட்டுக்குள்ள கூப்பிடுங்க. அப்பா வந்து வேதத்தை படிக்கிறவங்களவோ வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டார். அப்பா அப்பா பொண்ணுக்கு சுகமாகட்டும், எப்படியாவது சுகமானா சரி. ஏன்னா கடைசி ஹோப் இந்த ஹாஸ்பிட்டலா இருந்துச்சு, அதுவும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிதான் அப்பா வர்றாரு. அப்பா வந்து வீட்டுக்குள்ள அவங்க 2 பேரையும் உள்ள விடும்போது ஒரு 1 வீக்குள்ள ஆல்மோஸ்ட் இறந்துருவான்ற ஸ்டேஜ்ல இருக்கிற பொண்ணுக்கு 15 நாளா எனக்கு ஃபிட்ஸே வரல. அவங்க உள்ள வந்து ஆண்டவரை தெரிஞ்ச பிள்ளைங்க, அவங்க 2 பேரும் ஊழியக்காரவங்க, ஆண்டவரை அறியாத பிள்ளைங்க வீட்டுல போய் அவங்களே தேடி வாலண்டியரா ஜெபிப்பாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவங்க வந்து எங்க வீட்டுல உபவாசம் பண்ணி 15 நாள் உபவாசத்துல ஜெபிக்கிறாங்க, இந்த நோயே வரல, ஃபிட்ஸே திருப்பி வரல. அப்ப அன்னைக்கு 95ல இருந்து இன்னைக்கு 2022 வரைக்கும் எனக்கு ஃபிட்ஸே வந்தது. ஆண்டவர் அப்படியே எங்க குடும்பம் நாங்க முழுவதுமா ஆண்டவரை ஏத்துக்கிட்டோம். அந்த நேரமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க? அன்னை அப்பா ஏத்துக்கிட்டோம் ஆண்டவர். நீங்க உங்களுக்குள்ள தனிப்பட்ட ஒரு மாற்றம் வந்ததா? அது எப்படின்னா சுகமாகாதுன்றது ஆயிடுச்சு. அப்ப ரொம்ப மிடில் ஏஜ் தானே, ஒரு 13-14 தான். ஆனா அப்பயும் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு பெரிய விதமான வெளிப்பாடு எல்லாம் இல்ல. ஆனா கடவுள் நம்பிக்கை உண்டு, ரொம்ப பாசம் உண்டு. அப்பா நமக்கு உயிர் கொடுத்துட்டாரு, யாருமே செய்ய முடியல, அப்பா நமக்கு ஜீவன் கொடுத்துட்டாரு. அப்போ அந்த இடத்துல அங்க டேம் பக்கத்துல ஒரு குட்டி ஆறு இருக்கு, அந்த இடத்துலதான் எங்க வீட்டுல எல்லாருமே ஞானஸ்தானம் எடுக்கிறோம். எந்த இடத்துல எங்க அப்பா வந்து பொண்ணு சுகமாகாதுன்னு நினைச்சாரோ, எந்த இடத்துல சுகம் ஆயிடுச்சுன்னா அந்த நானு வெத்தலை பாக்கு போயில இதெல்லாம் விட்டுறேன்னு சொன்னாரோ, அந்த ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பெட்டிக்குள்ள வச்சு சாராய பாட்டிலு சிகரெட் பாக்கெட்டு தீப்பெட்டி எல்லாத்தையும் உள்ள வச்சு அந்த டேமுக்குள்ளேயே தூக்கி வீசிட்டார். அது வந்து எங்க குடும்பத்துல ரொம்ப பெரிய அதிசயம். ஒரு அந்த குடிக்கிறவங்க குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா அந்த ஃபேமிலிக்குள்ளதான் தெரியும், விட்டதுக்கு அப்புறம் இருக்கிற சந்தோஷம். முழு மனதோடு எங்க தகப்பனா ஏற்றுக்கொள்றோம் சொன்னோம். அந்த வாக்குறுதி நாங்க எல்லாரும் அழைச்சோம். அன்னைக்கே எங்களுக்கு வந்து பெரிய விடுதலை கிடைச்சு. ஓகே, ஆக்சுவலா அதுக்கப்புறம் 25 இயர்ஸ் எத்தனை வருஷமா உங்களுக்கு இல்ல? 94ல இருந்து 23 இயர்ஸ் இது வரைக்கும் இதுவரைக்கும் இல்ல. உங்க லைஃப்ல அப்படியே கன்டினியூ பண்றீங்க, அதுக்கப்புறம் வாழ்க்கையில அப்படியே கன்டினியூ பண்றோம். அப்புறம் படிச்சோம் மதுரையில தான் வந்து படிச்சேன். படிச்சுட்டு இருக்கும் போது கல்யாணம் ஆகுது. எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 4.5 இயர்ஸா என் ஹஸ்பண்ட் இபி, என் ஹஸ்பண்டும் இபி தான், நாங்க அதே ஹில்ஸ்க்கு தான் திருப்பி இபில ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போறோம். அங்க போனா என்னைய குழந்தையில இருந்து பாத்திருப்பாங்க. அது என்னாச்சுன்னா 4 வருஷமா குழந்தை இல்ல, குழந்தை இல்லைன்னு சொன்ன உடனே படிச்சு இப்படி இந்த பிள்ளை வந்து கட்டி கொடுத்துருக்காங்கன்னா வியாதின்னு தெரிஞ்சுதான் கட்டி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பேசுறாங்க, சரௌண்டிங்ல பேசுறாங்க. தேனில வைகை ஸ்கேன் சென்டர்னு இப்போ உண்டு, அந்த ஸ்கேன் சென்டர் நட்டாத்தி ஹாஸ்பிட்டல் இருந்து பக்கத்துல வைகை ஸ்கேன் சென்டர்ல இவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்ல. குழந்தை பிறக்கணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 7000 ரூபாய் மருந்து ஒரு மாசம் எடுக்கணும். கர்ப்பப்பையில அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, கன்ஃபார்மா ஸ்கேன் பண்ணி. அப்ப எங்களுக்கு மாத சம்பளமே 3000 தான் என் கணவருக்கு. ஆமா,
ஹஸ்பண்ட்க்கு மாசம் சம்பளமே 3000 தான், நாங்க எங்க இருந்து 7000க்கு மெடிசன் எடுக்கிறது. அப்போ இது எப்படி ஆகுதுன்னா, இதை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு அந்த முடிய வாங்க முடியலன்றதுனால கடவுள் நம்மள கட்டாயம் கடவுள் மட்டும்தான் நமக்கு அற்புதம் செய்ய முடியும். ஏசப்பா எனக்கு நீங்க ஒரு குழந்தை பாக்கிய கொடுத்துட்டீங்கன்னா நானே சாட்சியா இருப்பேன். மத்தவங்கள்ட்ட நம்பி எப்படி ஏசப்பாவை பத்தி சொல்றது? அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா என் வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்குது. அப்போ 4.5 வருஷமா எந்த ஸ்கேன் சென்டர்ல குழந்தை இல்லைனாங்களோ அதே ஸ்கேன் சென்டர்லதான் என்னோட ரெண்டு பிள்ளைங்களுக்குமே கன்ஃபார்ம் ஆச்சு பேபி. அது அந்த டாக்டரே ரொம்ப மிராக்கலா ஃபீல் பண்ணாரு. சரி ஓகே, இந்த ஸ்கேன் சென்டர்லயே இப்படி நடக்கலமா, ரொம்ப ரேர். அது ஒரு ஹாப்பியான ஆமா மூமெண்ட் ஆச்சு. 4.5 வருஷம் உங்களுக்கு இல்லங்கிறது ஒரு பெரிய வேதனையான கட்டாயம். ஒரு சொந்தக்காரங்க மத்தியில போய் நிக்க முடியாது, ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ்க்கு போக முடியாது, எனக்கே ஒரு கில்ட்டி. ஏதாவது ஒரு நலங்கு பண்ண கூப்பிட்டுருவாங்களோ, நம்மள தப்பா யாராவது பேசிருவாங்களோ, சொந்தக்காரவங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க மக்கள் பேசிருவாங்களோ, அந்த பயத்துல நான் நிறைய சொசைட்டி கூட லிங்கே ஆக மாட்டேன். எப்பவுமே தனியா தான் இருப்பேன். ஃபேமிலி உண்டு, அப்பா அம்மா, அப்படி மட்டும்தான் நான் என்னோட இதுல இருந்தேன். ஓகே ஓகே, அப்படியே என்னோட நாட்கள் போயிட்டே இருந்தது. ஓகே, அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பையன் இல்லையா? பொண்ணு. பொண்ணு, ஆமா. ஓகே ஓகே, பொண்ணு. ஓகே ஓகே, பாப்பா பறக்குறாங்க. பாப்பாவுக்கு எங்க வீட்டுல வந்து எந்த எங்க வீட்டுல வந்து எத்தனை எங்க வீட்டுல வரிசையா குழந்தைங்க பிறக்குறாங்க அப்படின்னா, எங்க சித்தி ஊழியக்காரவங்களா இருக்காங்க. ஓகே ஓகே, அவங்களோட பிரேயர் வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட், பேக் போன் தான் ஃபேமிலிக்கே. அப்ப எங்க பாப்பாவுக்கு ஃபாஸ்டிங் போட்டு எங்க ஃபேமிலி 12 பேரும் உட்காந்து பிரேயர் பண்றோம். அப்ப ஆண்டவர் குழந்தைக்கு பேரு குணசாலியான ஸ்திரீ வாடகை வீட்டுல ஒரு நல்ல சபைய தேவன் தந்தார், குட் சமாரிட்டன் ஃபெலோஷிப், நல்ல சபை. அந்த ஆவிக்குரிய நாங்க வளர்ந்ததுக்கு அந்த சபை ரொம்ப பெரிய விஷயம். அப்போ எங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அழகா மாறுது. எப்படின்னா, அம்மா வந்து இந்த சைட்ல போகும்போதுதான் சர்ச்சுக்கு போகும்போது அந்த அயன் பண்றானா இன்னுமே இருக்காங்க. 2007ல கேக்குறாங்க, இந்த ஏரியால ஏதாவது ஒரு வீடு, ஒரு சின்ன இடம், ஒரு ஒத்திக்கு வீடு ஏதாவது இருக்குமா? இங்க எல்லாம் அப்படி யாருக்குமே கிடையாதுங்கம்மா, யாருமே வாங்கவே முடியாது. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப பெரிய அமௌண்ட்டுங்கம்மா, யாருக்குமே வாடகைக்கு கூட இந்த ஏரியால வீடு கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அம்மாவுக்கு சபைக்கு பக்கத்துல வீடு இருக்கணும்னு ஆசை. கால அதிகால ஜெபத்துல போய் இருக்கணும், சபையில ரொம்ப ஐக்கியமா இருக்கணும், அவங்க ரொம்ப ஜெபிப்பாங்க, நல்ல ஆண்டவருக்கா ஏதாவது காரியங்களை செய்யணும், சபையை விட்டு தூரம் போயிடக்கூடாது, இதுதான் அவங்க நோக்கமே. அந்த அந்த வாஞ்சையில வீடு தேடும் போது கிடைக்கல. ஒரு 7-5 மந்த்ஸ் தான் இருக்கும் நாங்க ஜெபம் போயிட்டு இப்படி கண்டினியூவா இருக்கும் போது, என் ஹஸ்பண்ட் வந்து இங்க பக்கத்துல ஒரு இடத்துல வந்து, இப்ப நாங்க குடியிருக்க வீட்டு பக்கத்துல ஒரு போஸ்ட்ல கரண்ட் போயிடுச்சுன்னு தற்செயலா கூப்பிட்டாங்க. இபியில ஒர்க் பண்ணனால மேல வந்து ஏறி பாக்குறாங்க, இந்த இப்படி ஒரு இடம் இருக்கு, ஒரு 6 சென்ட் ஒரு இடம் இருக்கு, இது எப்படி இருக்கு, இது வேணா நீங்க வேணா வாங்கிக்கோங்க, ஒரு ஈபி கார் தான் வச்சிருக்காரு. அந்த ஈபி கார் இடம் வாங்குறதுக்கு முதல்ல ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி சர்வேர் காலையில் ஒரு ஆக்சிடென்ட், ஒருத்தரை யாருமே தூக்கல, என் ஹஸ்பண்ட் போய் யாரோ ஒரு அங்கிள தூக்குறாங்க, தூக்கி அவங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி வீட்டுல கொண்டு விட்டு வர்றாங்க. அவரு தான் அந்த இடத்துக்காரன்னு 1 மந்த் கழிச்சு தெரிய வருது. இடத்துக்காக ப்ரப்போஸ் பண்ண போகும்போது அவங்க வந்து தெரிய வர்றாங்க. அப்போ கட்டாயமா அவங்க செய்யறதுல ஆண்டு இந்த இடத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வீடு பில் பண்ணி இங்கே வந்துட்டு நாங்க 2011ல சொந்த வீட்டுக்கே வந்து ஆண்டுடைய, ஆமா ஆண்டவர் கட்டி கொடுத்தார், வீடு கட்டி கொடுத்தார். யார் மத்தியில இந்த இடத்துல வாடகை கூட வீடு இல்லை நாங்களோ, அவங்க மத்தியில ஆண்டு வீடு கட்டி சபை பக்கத்திலேயே. அது ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம். 2007ல இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன காரியம் என்னன்னா, என் பையன் பிறக்கிறான், தம்பி பானவரம் அக்டோபர்ல. 2 மாசத்துல நாங்க எப்பவுமே எங்க அம்மா வீட்டுக்கு கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷனுக்கு போவோம். வருஷம் வருஷம் மதுரைக்கு வந்த நாட்கள்ல இருந்து போவோம். ஒரு 5 டேஸ் அங்க இருப்போம். அதுக்கு அந்த சர்ச் வச்சிருக்காதனால இப்போ கிளம்பிட்டு நாங்க போயிட்டோம். கிறிஸ்துமஸ் முடிஞ்சிச்சு, மறுநாள் வந்து லைட்டா காஃப் இருந்துச்சு பேபிக்கு, பேபிக்கு காஃப் இருந்துச்சு. திருப்பி வந்து கிளம்புற அன்னைக்கு ட்ரெயினுக்கு நாங்க கிளம்பணும், 2 o'clock கிளம்பணும், 10 o'clock பக்கத்துல இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம். அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனா சளி அதிகமா இருக்கு, நீங்க 52ல இருக்க பேபி கேர் வேற ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்ட்டாங்க. ஸ்டெட்போர்ட் சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல் போக சொல்லு. அங்க போனா குழந்தையோட சுச்சுவேஷன் தெரியாம இருக்கு, ரொம்ப சீரியஸா இருக்கு, லங் ஃபுல்லுமே க்ளோஸ் ஆயிடுச்சு சளி வந்து, குழந்தை பிழைக்கிறதே கஷ்டம். நீங்க வந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள ஆம்புலன்ஸ்ல வச்சு எக்மோர் பேபி ஹாஸ்பிட்டல்ல போய் ரீச் ஆகாட்டி குழந்தைக்கு நாங்க ரெஸ்பான்ஸ்ல எழுதிட்டாங்க லெட்டர். அப்போ ஈவினிங் பீக் அவர்ஸ் 5 o'clock, எப்படி 1.5 மணி நேரத்துல போக முடியும் ஆம்புலன்ஸ்னாலுமே? 2 hours னாலுமே ஆகுமா? ஆமா
அந்த இடத்துக்கு போறதுக்கு. ஆனா ஆண்டவருடைய கிருபையில அந்த டிரைவர் 45 minutes போயிட்டார். போய் ரீச் ஆனா தம்பிக்கு பாத்துட்டு சொல்லிட்டாங்க ஆல்மோஸ்ட் டெத் கண்டிஷன். அக்டோபர்ல பான் ஆகுறான், நவம்பர் டிசம்பர், டிசம்பர்ல இப்படி நடக்குது. அப்போ 2 months பேபி, குட்டி பேபி தானே, அவனுக்கு அழுக கூட முடியாது. பேபி பாடி மொத்தம் ஃபுல்லா ப்ளூ ஆயிடுச்சு. ப்ளூ லைட் போட்டா அந்த பேபியோட உடம்பு எப்படி இருக்கும் அப்படி ஆயிடுச்சு. பிராங்கா நிமோனியான்னு சொல்லிட்டு ஒரு, அது ஒரு நோயின்னு சொல்றாங்க. நிமோனியா கேட்டகரியிலே அது ஒரு நிமோனியா. ரைட் சைடு லங் ஃபுல்லுமே அடைச்சிருச்சு, மூச்சு இப்படி அவனால பிரீத் பண்ணவே முடியாது, அந்த சிஸ்டமே ஒர்க் ஆகாது அவனுக்கு, லங்ஸே ஃபுல்லா ஒர்க் ஆகல, அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சுன்னுட்டாங்க. பேபி இறந்துட்டான்னு சொல்லி சைன் எல்லாம் வாங்கிட்டாங்க. அப்ப சென்னையில இருக்க எங்க அம்மா தான் வந்து என் கூட நிக்கிறாங்க ஐசியூல. அப்போ நான் மயக்கம் போட்டு விழுறேன். குழந்தைக்கு இப்படி ஆகுது, எனக்கு அப்பா இறந்ததுக்கு அப்புறம் குழந்தை பிறந்ததுனால பையனை வந்து நாங்க அப்பாவே நமக்கு திருப்பி வந்திருக்காரு அந்த ஒரு சந்தோஷத்துல இருந்தோம். இப்ப குழந்தைக்கு இப்படி 2 months குழந்தை இறக்குறோன்னா இறந்துருவான்னு சொல்லி ஒயிட் கலர் கிளாத் எல்லாம் கேட்டாங்க குழந்தைய சுத்தி கொடுக்கறதுக்கு. அப்போ வந்து நாங்க ஐசியூல அழுதுட்டே நிக்கிறோம். அப்பவுமே ஏசப்பா டெஸ்ட் பண்ற டாக்டர்ஸ் எல்லாம் இப்படி பிடிச்சு விட்டாங்கன்னா என் குழந்தைக்கு எந்த இடத்துல பிடிச்சாங்களோ அந்த இடத்துல ஒயிட்டா தான் நிக்கும். பிளட் சர்க்குலேஷன் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு பாடியில. நமக்கு பிளட் சர்க்குலேஷன் இருக்குல்ல பிரதர், நமக்கு பிளட் அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. குழந்தைக்கு ஃபேஸ் யாரு பிடிச்சாங்கன்னா அந்த இடம் அப்படி விரல் பதிஞ்சு போயிட்டா இருக்கும் அப்படி இருக்கு அந்த இடத்துல மட்டும். அந்த இடத்துல திருப்பி நார்மலா ஆகாது. அப்படி இருக்க பேபி வந்து நீங்க வந்து எதுவுமே எங்கள்ட்ட கேட்க கூடாதுன்னு சொல்லி சைன் எல்லாம் வாங்கிட்டான். அப்ப அந்த பக்கம் கிராஸ் பண்ண ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தவங்க, டாக்டருக்கு சீஃப் அவங்க, மெடிக்கல் காலேஜோட டீன், அவங்க கிராஸ் பண்ணி போறும்போது மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அந்த கட்டில சுத்தி நிக்கிறாங்க, இப்படி என்னாச்சும் பேபி இறந்துருச்சுன்னு சொல்றாங்க. அப்போ அந்த குழந்தைய காப்பாத்த முடியாதுன்னு சொன்ன, நீங்க வேணா எங்களுக்கு சைன் வேணா பண்ணி கொடுங்க, நாங்க செயற்கை சுவாசம் வேணா ட்ரை பண்றோம், அதுல உயிர் வரலன்னா எங்கள்ட்ட கேட்க கூடாது, இது ஒரு அட்டெம்ப்ட் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நானே ஹஸ்பண்ட் வந்து சைன் பண்ணி கொடுக்குறோம். அப்போ பிளஸ் எங்க அம்மாவும் சைன் பண்றாங்க, சென்னையில இருக்காங்கல்ல, அம்மாவும் சைன் பண்றாங்க. அப்போதான் சொல்றாங்க இது வந்து லட்சத்துக்கும் மேல ஒரு குழந்தைங்களுக்கு அவங்க ஹார்ட் நின்றுச்சு, செயற்கை சுவாச ஹார்ட் வந்து பம்ப் பண்றாங்க அவங்க ஹார்ட் பம்ப் ஆகுறதுக்கு. அப்ப 24 hours ஒரு ஒரு செகண்ட் கூட இந்த பம்பிங் நிறுத்தக்கூடாது, குழந்தைங்களுக்கு ஏதாவது சும்மாவே ஒரு பயந்த சுபாவத்துல ஆரம்பத்துல இருந்தேன். திடீர்னு பாத்தாங்கன்னா ஸ்கிரீன் போட்டிருப்பாங்க, இந்த பக்கத்துல இருந்த குழந்தை இறந்து போயிரும், உங்கிட்டத்துக்கு குழந்தை இறந்து போயிரும். அப்ப இன்னும் பயம் கூடிருச்சு, ஏசப்பா நீங்க குழந்தைக்கு ஜீவன் கொடுத்துருங்க. அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, யோவான் 10:10 மட்டும் சொல்லு மக்களே, திருடும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேற ஒன்றுக்குமே வரான், நீரோ தனாவுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்ல. அப்ப அப்படி வாக்கு அதை சொல்லிட்டே இருக்கும், ஒரு வார்த்தை பேசல, இப்போ இப்படியே பம்ப் பண்ணிட்டே இருக்கணும், எனக்கு கை வலிக்குது அப்படின்னா என் ஹஸ்பண்ட் மேல வச்சா மட்டும்தான் என் கையை எடுக்கணும். இப்படி 24 hours கண்ணு மூடக்கூடாது, கண்ணு மூடிட்டு அவன் கை விட்டுருவோமே, ஆண்டவர் தான் பலன் கொடுக்கும். எப்படி உங்களுக்கு அந்த டைம் எப்படி இருந்தது? நீங்க ரெண்டு பேருமே, ஐயோ அது ஒரு யுகம் மாதிரி போச்சு, அது யாருக்குமே அது நடக்கவே கூடாது அந்த சிச்சுவேஷனு, அந்த பாரம் கஷ்டம் அழுக ஒரு எதுவுமே நம்ம நம்மளோட நார்மல் இயல்பான வாழ்க்கையவே வாழ முடியாது இல்லையா. இப்ப குழந்தை நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா இப்படி ஒரு சூழ்நிலை, முடியலன்னு கேக்குறது வேற இல்லையா பிரதர். நீங்க அப்படி பாத்துட்டு இருப்பீங்க, குழந்தை குழந்தை செய்யவே கிடையாது, பாடி அவனுக்கு வந்து ஒரு சின்ன எறும்பு கடிச்சாலும் கத்துவோம், அப்படி கத்துவோம். அந்த குழந்தைக்கு 10 ஊசி ஏத்தினாலும் ஒரு சத்தமே வராது, அவனுக்கு எதுவுமே இல்ல, பால் மட்டும் தான் திறப்பான் பெயின் இருந்துச்சுன்னா. அப்படி ஒரு பேசிக்க கூட மாட்டோம் நாங்க ரெண்டு பேரும், கை வலிக்குது அப்படின்னா அவங்க வைப்பாங்க நான் கையை எடுத்துருவேன், இப்படிதான் நடந்துச்சு. 26 மணி நேரம் ஆயிடுச்சு,
அற்புதம் நடக்காத ஆண்டவரே, பணியில எங்க ஃபேமிலி எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க, ஆண்டவரே ஜீவன் கொடுங்க ஏசப்பா. நாங்க எல்லாம் கிறிஸ்துமஸ்க்கு, நாங்க எல்லாமே ஜாயிண்ட் ஃபேமிலி, கிறிஸ்துமஸ்க்கு போயிருக்கோம். எங்க மாமா ஃபேமிலி, எங்க ஃபேமிலி, எங்க சென்னையில இருக்க சித்தி ஃபேமிலி, அம்மா அவங்க அப்பா மட்டும்தான் கூட இருக்காங்க, குழந்தைங்க எல்லாம் வீட்டுல இருக்காங்க, எல்லாரும் கை கோர்த்து ஜெபிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்க எல்லாம், தம்பி பெரிய தம்பி சின்ன தம்பி எல்லாம் சென்னையில இருக்கா, அவங்க எல்லாமே பணியில உட்காந்து ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் கதறோன்னு தான் சொல்ல முடியும். நார்மலாலாம் நாங்க ஜெபிக்கல, ஆண்டவரே ஜீவன் கொடுத்துருங்க ஏசப்பான்னு ஜெபிக்கும் போது, அந்த கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கிற டீம்ல ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு, இந்த குழந்தைக்கு ஹார்ட் பீட் ஃபங்க்ஷன் ஆகி 2 hours ஆச்சுன்னு சொல்லிடுச்சு. எனக்கு காய்ச்சல், குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாது, ரொம்ப ஜுரம் கொதிக்குது, காய்ச்சல் எங்க போச்சுனே தெரியல. திரும்பி நமக்கு குழந்தைக்கு ஜீவன் கொடுத்த தருணம் வந்து, இனி இதுவரைக்குமே அந்த ஒரு மகிழ்ச்சியான தருணம் வரவே இல்லை. ஆண்டவர் பெரிய அற்புதம் செஞ்சாங்க என் லைஃப்ல. ஒவ்வொரு நாளும் அற்புதம் தான். அங்க 19 days அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தோம். ஒவ்வொரு நாளும் லங் இது இறைப்பை வீங்கி இருக்கும்பாங்க, ஒவ்வொரு பிரச்சனையும் சொல்லிட்டே இருப்பாங்க, ஒவ்வொன்னா அவனுக்கு பிரச்சனை இருந்துட்டே இருந்துச்சு. ஒரு 19 நாள் கழிச்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அம்மா வீட்டுலதான் நாங்க 1 month இருந்தோம். அம்மா அவங்கதான் எங்களை பார்த்தாங்க. 1 month சென்னையில இருந்தோம். அதுக்கப்புறம் மதுரைக்கு வந்தா அவனுக்கு நல்ல சளி, இங்க பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கு, அதை நான் பேர் சொல்ல விரும்பல, அந்த ஹாஸ்பிட்டல்ல போனா உன் குழந்தைக்கு ஹார்ட்ல ஹோல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அதே ஹாஸ்பிட்டல்ல வேலை பாக்குற ஒரு நர்ஸ் சொல்றாங்க, ஹோல் இருக்க குழந்தைங்க இவ்வளவு ஆக்டிவா இருக்க மாட்டாங்க, நீங்க வேற ஹாஸ்பிட்டலுக்கு போயிருங்கன்றாங்க. அப்புறம் குழந்தைய வேற ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், ஹார்ட் பல்மனாலஜிஸ்ட போறோம், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட போறோம், ஹோல் எல்லாம் எதுவுமே இல்ல, ஹாஸ்பிட்டல்ல கொடுத்த மெடிசன் ஹெவி ஆனதுனால ஹார்ட் வீங்கி இருக்குன்னு சொல்றாங்க. அது ஒரு பெரிய ஸ்கேன்ல வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவன் ரெக்கவர் ஆயிட்டே வர்றான். அப்போ அதுக்கப்புறம் தான் கடவுள் எங்களுக்கு வீடு கொடுத்தாரு. 2011 குழந்தைங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன பையனுக்கு ஏஜ் ஆகுது, இப்போ எவ்வளவு ஆக்டிவ்னா, ரொம்ப ஆண்டோட கிருபையில ரொம்ப நல்ல சரீர சுகத்தோட இருக்காங்க. இப்போ அவனுக்கு 15 years ஆச்சு. 15 years ஆச்சு. இந்த 15 yearsல ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப சேட்டை, எப்படின்னா சர்ச்சில் எங்க பாஸ்டர் ஒய்ஃப் எல்லாம் சொல்லுவாங்க, ஜம்பிங் பால் போட்ட மாதிரி இருக்கானே, இந்த ஜம்பிங் பால் இந்த தவிர எது கடவுளுக்காக உதவிட்டோம் அப்படி, இவனை பெரிய ஆண்டு ஊழியக்காரராதான் கொண்டு வருவாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பயங்கர சேட்டை பண்ணுவான். ஆண்டவர் அவனை ஸ்போர்ட்ஸ்ல ஸ்கேட்டிங் போனான், அதுல நேஷனலுக்கு செலக்ட் ஆனான். பஞ்சாப் சண்டிகர் போய் நேஷனல்ல போய் செலக்ட் ஆகி வின் பண்ணிட்டு வந்தாங்க. ஆண்டோட கிருபையில் தனியா அவரேன் குழந்தை வந்து இறந்துட்டான்னு சொல்லி சொன்ன குழந்தை15 வருஷம் ஆச்சு. ஸ்போர்ட்ஸ்ல நல்லா ஆக்டிவா இருக்கான். ஆண்டவர் வந்து சாட்சியா தான் நிறுத்தி இருக்காரு. ரொம்ப சேட்டை பண்ணுவான் முதல்ல, இப்ப குறைஞ்சிருக்கு. கடவுளுக்காக ரொம்ப பெரிய லெவல்ல நான் ஊழியம் பண்ணுவேன், கடவுளுக்காக ஏதாவது செய்வேன், என்னோட சாட்சியெல்லாம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருப்பான் எப்பவுமே. இது வந்து அவன் நேஷனல் போயிட்டு வந்த சர்டிபிகேட்ஸ். அவ்வளவு சேட்டை பண்ண பையன் தான். கடவுள் வந்து ஒவ்வொரு நாளும் இவனை ஆண்டு சமூகத்துல ஒப்பு கொடுத்து நாங்க ஜெயம் பண்ணுவோம். ஆண்டு இன்னைக்கு வந்து இவனை ஸ்போர்ட்ஸ் லெவல்ல பெரிய லெவல்ல உயர்த்திருக்காரு. ஆமா, ஆண்டவர் வந்து ஹாக்கிலயும் ஹாக்கில இருக்கான், நிறைய ஜம்ப் பண்றீங்க நம்ம கம்ப்ளைண்ட். ஓகே ஓகே, என்ன ஸ்போர்ட்ஸ்ல என்ன இன்ட்ரஸ்ட்? ஷூட்டிங், ரைஃபிள் போயிருக்கோம். ரைஃபிள் சர்டிபிகேட் குறியது. ஓகே ஓகே ஓகே, ரைஃபிள் சர்டிபிகேட். ஷூட்டிங் 4 years போறாங்க. இது ஒரு பெரிய அற்புதம் சார். ஏன்னா உங்க பையன் இப்படி இருந்து ஆண்டவர் எப்படி மாத்தி ஆக்டிவா கொண்டு வந்திருக்காரு. ஆமா, ஆக்சுவலா வந்து இவ்வளவு நோய் இருக்க குழந்தைங்க வந்து அதுக்கப்புறம் டல்லா இருக்க, ரொம்ப ஆக்டிவ் இல்லாமதான் இருக்கணும். இவ்வளவு நோய் இருந்து வந்த குழந்தைங்க
அப்படியே கடவுள் வந்து அப்படி எல்லாமே வித்தியாசமா மாத்திட்டார். உலக முடியாதுன்னு சொல்றத அவர் முடிய வைக்கிறது தானே அவரோட வேலை. பெரிய அதிசயம் செஞ்சார் ஆண்டவர். பெருமையா இருந்த என் வாழ்க்கை ஆண்டவர் வந்து ரொம்ப ஆசீர்வாதமா மாத்திட்டார். ஆண்டவரை நான் ஏத்துக்கல அப்படின்னா இது எல்லாம் எப்படி இருக்கும்னு எனக்கு சொல்ல வரல. நான் வாழ்ந்திருப்போம் இவ்வளவு நிறைவா கடவுளுக்காக வாழ்ந்திருப்போமா, இவ்வளவு ஆசீர்வாதமா இருந்திருப்போமான்னு தெரியல. ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வாதமா எங்க குடும்பத்தை நடத்தி வந்திருக்காரு. கணவருக்கு ஜீவனை கொடுத்துருக்காரு, ரெண்டு பிள்ளைங்களுக்கும் நல்ல ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. அம்மா என் கூட தான் இருக்காங்க, நாங்க எல்லாருமே ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கோம். பாட்டி எங்க கூட இருக்காங்க, பூர்ண ஆயுஸ் அவங்களுக்கு. அவங்க பாட்டிக்கு வந்து அவங்க ஜெபிக்க மாட்டாங்க, ஜெபிக்கிறதுனா படிக்க தெரியாது பாட்டிக்கு. அதனால ஒரு 100 முத்து பர்ஸ்ல போட்டு ஜெபம் பண்ணி கொடுத்துருப்போம். அதை வந்து இப்போ இப்ப என் பொண்ணுக்கு சுகமாவன் ஏசப்பான்னு அதை ஒரு இடத்துல மாத்துவாங்க, ஸ்தோத்ராண்டவரே மாத்துவாங்க. அப்ப இப்படி ஒருத்தவங்களுக்கு 500 முத்து போடுவாங்க. அப்படி அவங்க பிரேயர் பண்ணி முத்து போட்டு நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைச்சிருக்கு. அப்படி வீட்டுக்குள்ள ஜெபம், அம்மாவங்க ஊழியம், உங்களுடைய எல்லா பிரச்சனையில இருந்து ஆண்டவர் பெரிய ஒரு அற்புதம் செய்வார். உங்களுக்கு சாட்சியா சகோதரியா நான் இருக்கேன். என்னை உயர்த்தின தெய்வம் உங்களையும் கட்டாயம் உயர்த்துவார், உங்களையும் ஒரு நாள் சாட்சியா வைப்பார். சூப்பர் சார், இவ்வளவு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்க சாட்சியை சொல்லி. தேங்க்யூ சார்.